வணக்கம், ஐ எம் ஸ்ரீகா அண்ட் வெல்கம் பேக் டு தமிழ் அண்ட் டாக்ஸ். இன்னைக்கு வீடியோ எதை பத்தி இருந்தா இருக்க போதுன்னா, இப்ப வந்து ஹோலி நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் ஹோலி நடந்து முடிஞ்சது கூட ஒரு சில பேர்த்துக்கு தெரியாம இருக்கும், பட் ஹோலி வந்து இந்தியாவில நடந்தப்போ ஒரு ஜப்பனீஸ் பெண், ஒரு யங் கேர்ள் வந்து பிசிக்கலி ஹராஸ் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற கேஸ் வந்து நிறைய ரொம்ப வைரல் ஆகிடுச்சு. ஸோ இதை பார்த்து நான் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். ஜப்பனீஸ் பிள்ளை, இந்தியா ஹோலி, என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு வீடியோல வந்து இந்த ஃபுல் கேஸை தான் வந்து நம்ம பார்க்க போறோம். லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், ஜப்பனீஸ் பிள்ளை இந்தியாவில், அதுவும் குறிப்பாக ஹோலி டைம்ல வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டிக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, லைக் இஷ் ஸ்டடிங் த வந்து எதுக்கு அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவங்க வந்து ஹோலியை ஷூட் பண்றதுக்காகவே வந்திருக்காங்க. இவங்க வந்து ஜப்பான்ல இருக்கிறவங்க, ஜப்பான்ல இருக்கிற ஒரு யூடியூபர், நாடு நாடா போய் வீலாக் செஞ்சு அவங்க யூடியூப் சேனல்ல வந்து அப்லோட் பண்றவங்க, கொஞ்சம் ஃபேமஸான யூடியூபர்ஸ். அவங்களுக்கு வந்து நிறைய இடங்கள்ல இருந்து ஃபேன்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி இந்தியால இருந்துமே வந்து அவங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இப்பதான் வயது 22. ஸோ இந்தியாவில் இருக்கிற அவங்களுடைய ஒரு சில ஃபேன்ஸ் வந்து அவங்களை காண்டாக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இந்தியாவில் வந்து ஹோலிங்கிறது ரொம்ப விமரிசையாக கொண்டாடுவாங்க இல்லையா, அதுவும் வட சைட்லலாம். தமிழ்நாடு அப்படி சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா, இந்தியா வந்து திஸ் இஸ் அக்னாலேஜ் இந்தியா பட் நாட் வெரி ஃபேமஸ், ரொம்ப விமரிசையாக கொண்டாடுறது வந்து குறைவு. பட் அதை தாண்டி கொஞ்சம் மேலே போயிட்டோம்னா எல்லாருமே ரொம்ப விமரிசையாக கொண்டாடுவாங்க. இது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான, ரொம்ப ஒரு ஐடென்டிட்டியான, ரொம்ப ஒரு கல்ச்சுரலான விஷயம். இதை வந்து நீங்கள் வந்து ஷூட் பண்ணுங்களேன் உங்கள் வீலாக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஹோலியை ஷூட் பண்ணுறதுக்காகவே இந்த வீலாகு இந்த யூடியூப் செய்கிறவங்க வந்து ஜப்பான்லேருந்து வந்திருக்காங்க. அதுவும் இந்தியாவில் வந்து எந்த இடத்துக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டெல்லிக்கு. டெல்லிக்கு வந்து பஹாஜன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு, கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரில, பட் அப்படி ஒரு ஏரியாவில் தான் வந்து அவங்க ஹோலி ஷூட் பண்ண ஏற்பட்டிருக்கு. அதாவது மூணு பாய்ஸ், ரெண்டு அடால், ஒரு ஜுவனர், அதாவது வயசு குறான பையன் வந்து அவங்கள ஃபிசிக்கலி வந்து அசால்ட் பண்ணியிருக்காங்க, ஹராஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ வந்து நம்மள நிறைய பேர் ஆல்ரெடி பார்த்துருப்போம், பட் திருப்பி ஒரு முறை பார்த்துருவோம். இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் வந்து இது எப்படி பொதுமக்களுக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த யூடியூபர் வந்து இதெல்லாம் இது இங்கிருந்து கிளம்பிட்டு அவங்க வந்து ட்விட்டரில் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க, அதுவும் ஜப்பனீஸ் மொழியில் போட்டிருக்காங்க, ஆங்கிலத்தில் கூட கிடையாது. இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி, இந்த மாதிரி நான் வந்தேன், இந்த மாதிரி ஏற்பட்டிருக்கேன், ஆக்சுவலி வந்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, ரெண்டு விஷயம் அவங்க ஸ்டேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் திங், எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது, லைக் இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் செகண்ட் திங் வந்து ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்குது, லைக் உங்கள் கல்ச்சர் அழகாக இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து நான் ஷூட் பண்ண வந்தேன், பட் இப்படி வந்து ஏற்பட்டுருச்சு, லைக் ஒரு ஒரு பேட் மெமரி. ஸோ இது வந்து ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ்லாம் கொண்டாடுறது வந்து சத்தியமாக தப்பு கிடையாது, பட் அந்த மாதிரி தருணங்களில் வந்து பெண்கள் வந்து பாதுகாப்பாக தான் இருக்காங்களா இல்லையான்னு ஏன் இங்கே இருக்கிற கவர்மெண்ட் வந்து என்ஷூர் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டரில் ட்வீட் போட்டிருக்காங்க, ஜப்பனீஸ் மொழியில். அண்ட் அவங்க வந்து ஐ திங்க் ட்விட்டரில் வந்து அவ்வளோ ரொம்ப ஃபேமஸாக வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, லைக் ஷீ இஸ் வெரி ஃபேமஸ் இன் யூடியூப் பட் நாட் இன் ட்விட்டர். இருந்தாலும் அவங்களுடைய இந்த ஒரு ட்வீட் வந்து ரொம்ப வேகமாக பரவிருக்கு. என்ன அளவுக்குன்னா, இது வரைக்கும் வந்து அவங்க ப்ரொஃபைலில் இந்த அளவுக்கு நிறையா ரீட்வீட்ஸ், கமெண்ட்ஸ்லாம் வராததை பார்த்து, இந்த ஒரு ட்வீட்டுக்கு இதெல்லாம் வராதை பார்த்து அவங்க வந்து பயந்து போய் அந்த ட்வீட்டையே வந்து டிலீட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு கால் வந்திருக்கு, எங்கேருந்து பார்த்தோம்னா, டெல்லி போலீஸ்ல இருந்து. போலீஸ்லாம் வந்து நம்மளை தொடர்பு கொண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டோம்னா, டெல்லி போலீஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எதுவும் கிடையாது, நீங்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கீங்களா இல்லையா, லைக் ட்விட்லாம் அழைச்சிட்டிங்களா, நீங்கள் சேஃபாக இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண தான் நாங்கள் கால் பண்ணோம், இஸ் இட் ஆல் ரைட், என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டோம்னா, அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க ஃபுல் ஸ்டாரியை வந்து டெல்லி போலீஸ்கிட்ட நரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டெல்லி போலீஸ் அவங்களோட வருத்தத்தை வந்து தெரிவிச்சிட்டேன்னு சொல்லியிருக்காங்கன்னா, இனிமேல் வரும் காலங்களில் வந்து ஹோலி ஃபெஸ்டிவல், குறிப்பாக ஹோலி ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறப்போ பெண்கள் வந்து பாதுகாப்பாக தான் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து மெஷர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஏற்படாமல் இருக்கிறதுக்குமே வந்து நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்தால் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி ஏற்படாமல் இருக்கிறதுக்குமே வந்து நாங்கள் பாதுகாப்பாக பார்த்துக்குறோம் இந்த ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட்
நாட் ஓன்லி தட், இந்த டைம்ல எடுத்த வீடியோஸ் தான் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வீடியோஸுமே வந்து இவங்க சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இருந்து வந்த ஒரு சில வீடியோஸ் தான் வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலான வீடியோஸ். இதில் நடந்ததுக்கப்புறம் அந்த பெண், அந்த ஜப்பான்காரவங்க வந்து ரொம்ப பயந்து போயிட்டு பங்களாதேஷ் கிளம்பி போயிடுறாங்க. கொடுக்கப்பட்ட வீடியோஸை வச்சு மூணு பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம சொன்னாலே அந்த மூணு பேர். அண்ட் ஆஃபிஷியலி வந்து எந்த கம்ப்ளைண்ட்டுமே அவங்க மேலே மேக் பண்ணப்படாததால அந்த மூணு பேர்த்தையுமே வந்து வார்ன் பண்ணி விட்டுடுறாங்க. பட் அந்த மூணு பேர்த்தையுமே வந்து அவங்க கேட்டிருக்காங்க, ஏன் வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மூணு பேருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் பர்பஸ்லி செய்யலை, வி வர் ஜஸ்ட் இன் அ செலிப்ரேஷன் மூட். ஸோ அ பார்ட் ஆஃப் செலிப்ரேஷனாக தான் நாங்கள் செஞ்சோம், நாங்கள் வந்து வேணும்னு செய்யலை, பர்பஸ்லி செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு அந்த வீடியோ பார்க்குறப்போ இதான் அட்வான்டேஜ் எடுத்த மாதிரி இருக்குது. ஐ மீன், not to say bad, but நம்ம வந்து எப்படி சொல்லுவாங்க, அவங்க வந்து ஜப்பான்காரவங்க, நம்ம வந்து ஏஷியா இங்கே இருக்குது, ஜப்பானுமே இங்கே தான் இருக்குது. பட் என்னென்னு சொல்ல வரேன்னா, அவங்களோட கல்ச்சர் வர, நம்மளோட கல்ச்சர் வர. இப்போ வெள்ளைக்காரவங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா, வி ஆல்வேஸ் வுட் திங்க் தட் வெள்ளைக்காரவங்கனாலே வந்து எல்லாருமே ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுவாங்க, எல்லாமே வந்து தி ஆர் ஓகே வித் ஹக்கிங் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட அவங்க நார்மலாக ஹக் பண்ணுவாங்க, நமக்கு வந்து ஹக், அவங்களுக்கு வந்து ஹக், நமக்குலாம் வந்து கீஸ், அவங்களுக்குலாம் கிஸ். ஸோ நம்ம அப்படி யோசிப்போம். ஸோ ஐ திங்க் லைக் அதே மாதிரி தான் வந்து இங்கேயுமே ஏற்பட்டிருக்கு, இவங்க வந்து ஜப்பான்காரவங்க டூரிஸ்ட். ஸோ இந்த பொண்ணுங்ககிட்டலாம் வந்து க்ளோஸாக இருந்தால் அவங்க வந்து அதை ரொம்ப பெருசுப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் வாட் தே ஃபெயில் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ், நம்ம வந்து நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ, எஸ்பெஷலி டு ஃபாரின் டூரிஸ்ட், நம்ம வந்து எப்படி நடந்துக்கிறோமோ நம்ம நாடே அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து இந்த மூணு பேர்த்தையுமே வந்து வார்ன் பண்ணி விடுறப்போ டெல்லி போலீஸுமே வந்து சொல்லியிருக்காங்க, லைக் டூரிஸ்ட் கிட்ட வந்து நம்ம தான் நம்ம நாட்டினுடைய பேரை வந்து ஹோல்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ நாட் ஓன்லி இந்த ஜப்பனீஸ் டூரிஸ்ட், இந்த விஷயம் வந்து வெளியே வந்ததுனால நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த ஹோலி டைம் இந்த இடங்கள் மேலே வந்து ரொம்ப ஒரு தப்பான கண்ணோட்டம் வந்துருச்சு. இந்த இன்சிடென்ட் பற்றி சோஷியல் மீடியாவில் தான் நிறைய கீழெலாம் கமெண்ட்ஸ் படிக்கிறப்போ வந்து நிறைய பேர், ஆமாம் இவங்கெல்லாம் இப்படி தான், அப்படி இப்படி அன்சிவிலைஸ்டு பீப்புள் அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட்னால இந்த ஹோல் ஃபெஸ்டிவலே வந்து என்னமோ பேட் மாதிரி வந்து நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, விச் இஸ் நாட் ரைட். பட் யார் இப்படி செய்ய வழிவகுத்தது? ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட் தான் வந்து இன்னைக்கு வீடியோவில் நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஒரு டூரிஸ்டாக வந்து வெளிநாடுக்கு, அதுவும் வேறு கல்ச்சர், வேறு மக்கள், வேறு மொழி பேசக்கூடிய நாடுகளுக்கு ட்ராவல் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது. ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்குங்கிறத தாண்டி மனசில் எப்பவுமே அது ஒரு நர்வஸ்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு எங்கேயாவது காணாமல் போயிட்டோம், திடீர்னு ஏதாவது ஆச்சுன்னா நாங்கள் நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, எப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இடங்களில் இருக்கிறவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி நம்ம ரொம்ப பேடான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தோம்னா அது கண்டிப்பாக வந்து நம்மளையும் சரி நம்ம நாட்டையும் சரி ரொம்ப தவறான வகையில் தான் வந்து பிரதிபலிக்க போகுது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஃபெஸ்டிவல்ஸை எவ்வளோ ப்ராப்பரான வேல நம்மளால் செலிப்ரேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ப்ராப்பராக செலிப்ரேட் பண்ணிவிட்டு, நம்ம வெளியே எங்கேயாச்சும் டூரிஸ்டியோ வெளிநாட்டுக்காரங்களையோ ஹூ ஆர் வெரி நியூ டு அவர் கண்ட்ரி, ஹூ ஆர் ட்ரைங் டு எக்ஸ்ப்ளோர் அவர் கல்ச்சர், அவங்களுக்கு நம்மளால் ஏதாவது உதவி செய்ய முடியும்னா அதை செய்ய ட்ரை பண்ணுவோம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் தட்டிடுங்க. பை பை அண்ட் தேங்க்யூ.